திருக்கைலாய பரம்பரை, திருவாடுதுறை ஆதீனத்தில் சிவஞான செங்கோல் உச்சிவதும், சீர்வலி ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலைகளை இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த ஹே விளம்பே ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:59 விச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சி என்பது பல வகைகளிலும் 12 ராசிகளுக்கும் பயன் தரப்போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கடகம், துலாம், கும்பம் ஆகிய 3 ராசிகளுக்கும், அதாவது இந்த 3 ராசிகளுக்கும் சனி 6ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் வரப்போகிறார். 3, 6, 11ஆம் இடங்களில் சனி பகவான் ராஜயோகத்தை தருவார் என்பது சாஸ்திர விதி. எனவே துலாம், கடகம், கும்பம் ஆகிய ராசியினருக்கு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. மற்ற ராசியினர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு பரிகாரம் செய்து கொண்டு தெய்வ வழிபாடு மூலமாக சிக்கல்களிலிருந்து விடுபட வேண்டும். சுயநலத்தை விடவும் பொதுநலத்தில் அதிக அக்கறை காட்டும் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் 7ரை சனியின் பிடியில் இருக்கிறீர்கள். இதுவரை 12ஆம் இடத்தில் நின்ற சனி இப்போது உங்கள் ராசிக்கே வந்திருக்கிறார். உங்கள் ராசியில் நின்று அவர் 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறுமா என்று கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும். என்னவென்றால் ராசியில் சனி இருப்பது ஜென்ம சனியாகும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு படபடப்பு, பதட்டம் ஏற்படும். என்னவாகுமோ, ஏதுவாகுமோ என்ற தேவையில்லாத கேள்விகள் உங்கள் மனதுக்குள் சுழன்றடிக்கும். உங்களுக்கு பின்னால் ஒரு 100 பேர் இருந்தாலும் கூட உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை என்ற நிலைதான் உங்கள் மனதில் தோன்றும். எதை பற்றியும் கவலைப்படாமல் இறை சிந்தனையோடு செய்யும் பணியை, இதுதான் எனது வேலை என்று ஒழுக்கமாக நீங்கள் நடந்து கொண்டீர்களானால் இந்த சனி உங்களுக்கு மிக நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகிறார். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரை இந்த நேரத்தில் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருந்தாலும் கூட நீங்கள் எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒட்டாமல் விலகி போவீர்கள். உங்கள் மனதில் ஏதோ ஒரு நேடல் இருந்து கொண்டே இருக்கும். சேமிப்பு கரைகிறதே என்று புலம்புவீர்கள். வருமானம் வரவில்லையே என்று எண்ணுவீர்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு இருக்கும் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலே வருங்காலம் மிக நல்ல காலமாக அமையும். பணியில் இருக்கும் தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரை பணியிடங்களில் பல பிரச்சனைகள் தலை தூக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தடை வரலாம். நீங்கள் இப்படி நடக்காது என்று சொல்வீர்கள், அது நடந்து விடலாம். இப்படி நடக்கும் என்று சொல்வீர்கள், அது நடக்காமல் போகலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தெய்வ வழிபாட்டை கடைபிடிப்பது ஒன்றுதான் வழியாக இருக்க முடியும். நீங்கள் ஆடை ஆபரண ஆடம்பர செலவுகளுக்கு பயங்கரமாக பணம் செலவு செய்வீர்கள். உங்கள் செலவினால் உங்கள் சேமிப்பு கதையும், கடன் வாங்க நேரலாம். எனவே சேமிப்பை கூட்டுவதற்கு, கடன் வாங்குவதை தடுப்பதற்கு உங்கள் செலவுகளை உங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. தனுசு ராசி மாணவர்களை பொறுத்தவரை இது பொற்காலம் என்று சொல்வதற்கில்லை. நீங்கள் 10 தடவை படித்திருந்த பாடம் கூட தேர்வு எழுதும் போது நினைவுக்கு வராமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. பெரியவர்களை, பெற்றோர்களை அவமதிக்காமல் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், யாரோடு பழகுகிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசியமாகவே இருக்கப் போகிறது. இதனாலேயே பல சிக்கல்களுக்கு நீங்கள் ஆளாக நேரும். உங்கள் மதிப்பு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கொஞ்சம் வெளிப்படையாக பழகுவதற்கு வெளிப்படுத்தி கொள்ளுங்கள். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் என்பது ஒரு சந்தர்ப்பம் வருவதற்கான காலகட்டம்தான். உங்கள் சூழலில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல சமயமாக இருக்கும். நீங்கள் பயப்படாமல் எல்லோர் முன்னிலையிலும் உங்களை வெளிப்படுத்துவதற்கு தயங்காதீர்கள். தாழ்வு மனப்பான்மைக்குள் போய் நீங்கள் விழும்போது பணியாளர்களிடம் உங்கள் மரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேல் அதிகாரிகள் உங்களை மதிக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மேல் அதிகாரிகள் உங்களை உயர்த்துவதற்கும் உங்களுக்கு உதவி செய்வதற்கும் மனதுக்குள் ஒரு திட்டம் வைத்திருப்பார்கள். நீங்கள் தாழ்வு மனப்பான்மையில் ஒதுங்கி போக போக அவர்கள் உங்களுக்கு விருப்பமில்லையோ என்று நினைத்து ஒதுங்கி விடுவார்கள். எனவே தக்க சமயத்தில் உங்களை உயர்த்து கொள்வதற்கு நீங்கள் தயங்காமல் உங்களை வெளிப்படுத்தி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள். தொழில்துறை சார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரை தொழிலில் ஒரு மந்தமான போக்கே காணப்படும். எல்லாம் முடங்கி போனது போல தோன்றும். கவலைப்படாதீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் மிக நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரப்போகிறது. புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள், தொழில் விரிவாக்கம் என்பதையெல்லாம் இப்போது கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது. கடன் வாங்கலாம். கடன் வாங்குவதற்கு முன்னால் எதற்கு கடன் வாங்குகிறோம், ஏன் வாங்குகிறோம் என்பதை திட்டமிட்டு கடன் வாங்கி
எதற்கு வாங்கினோமோ அதற்கு செலவழிக்க வேண்டுமே ஒழிய மற்ற ஆடம்பர செலவுகளுக்கு அதை செலவழித்து விடக்கூடாது. அப்படி செய்தால் லாபம் வராது, நஷ்டம் வந்து சேரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கலைத்துறை சார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மன நிம்மதி என்பது மருந்துக்கும் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்புகளை நீங்களே தட்டி விடாதீர்கள். உங்கள் தாழ்வு மனப்பான்மையும் நமக்கு இவ்வளவு திறமை இருக்கிறது, இதுவரை கொடுக்காதவர்கள் இனியா கொடுக்க போகிறார்கள், இனியா வாய்ப்பு போகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் நீங்கள் வெளியே வந்து உங்கள் வாய்ப்புகளை தேடுங்கள். உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தவறான பழக்கங்களுக்கோ தவறான நண்பர்களுடன் ஊர் சுத்துவதோ என்று நீங்கள் அடிமையாகாமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்கள் திறமை கேள்விக்குறியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரை தடுமாற்றமான காலகட்டம்தான் இது. மறைமுக எதிரிகள், மறைமுக எதிர்ப்புகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தலைமையிடம் உங்களை பற்றி அவதூறுகள் போய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவற்றுக்கு நீங்கள் பதில் பேசி கொண்டிருக்காமல், அவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்து கொண்டிருப்பீர்களானால் தலைமையே உங்களை கூப்பிட்டு பாராட்டும். வந்த செய்திகள் எல்லாம் தவறு என்று தலைமையே புரிந்து கொள்ளும். ஜென்ம சனியின் தாக்குதல்கள் உங்களை பாதிக்காமல் இருக்க வேண்டுமானால் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரை அவர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு சென்று நெய்விளக்கேற்றி வழிபட்டு வருவதுதான் ஒரே வழி.